வணக்கம். புரதம் அப்படின்னாலே முட்டை சிக்கன் அப்படின்னு அசைவத்தில் தான் புரதம் இருக்கிறதா நினைக்கிறது உண்டு. ஆனால் இவற்றிற்கு நிகராக அல்லது அதைவிட அதிகமான புரதம் சைவ உணவுகளிலும் உண்டு. அப்படிப்பட்ட புரதம் நிறைந்த சைவ உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. மறந்து போன கொறிக்கிற பண்டங்களில் பட்டாணியை எடுத்து பொட்டுக்கடலையும் உண்ணு. இது புரோட்டீன் நிறைந்தது. புரோட்டீன் பானங்களில் சேர்க்கப்படுற அடிப்படையான உணவுப் பொருள் இந்த பொட்டுக்கடலை தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டை கடலை. மூக்கடலைன்னு சொல்லப்படுற கருப்பு கொண்டை கடலை அதிக அளவு புரதச்சத்து மற்றும் இரும்பு சத்து கொண்டது. தினம் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு சாப்பிட்டோம்னாவே போதும், நமக்கு உடம்புக்கு தேவையான புரதச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைச்சிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குயினோவா அரிசி அல்லது கென்வா அரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் ஒரு வகை கொழுப்பு சத்து குறைந்த அதிக புரதம் கொண்ட உணவான. இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. நீர் சத்து மிகுந்த இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறந்த உணவு. புரோட்டீன் ரிச் கண்டென்ட்டும் கூட. அதே மாதிரி பச்சை பயிறு. ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த பச்சை பயிறு நம்ம உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. சிக்கனை விட இதில் அதிகம் புரதம் உள்ளது. அதே மாதிரி சிவப்பு பீன்ஸ்னு சொல்லப்படுற ராஷ்மாவும் நிறைய புரதச்சத்து நிறைந்த பயிறு வகை. இது உடம்புக்கு ஊட்டமளிக்கிற உணவுகளில் முக்கியமான ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு. நார் சத்து மிகுந்த கொள்ளை உணவில் சேர்க்கிறதன் மூலமாக உடம்பு இழைக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான புரதமும் அதிக அளவில் கிடைக்கும். இதை கோடை காலத்தில் முளை கட்டி சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டை கடலை. புரதம் சத்து நிறைந்த சைவ உணவுன்னு வரும்போது கொண்டை கடலைக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. தினம் அரை கப் கொண்டை கடலையை ஊற வைத்து முளை கட்டி சாப்பிட உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதுடன் நம் தசைகளையும் வலுவாக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். இந்த சோயாபீன்ஸ் சோயாவிலிருந்து தயாரிக்கப்படுற சோயா சங்க்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசைவத்தை விட அதிக அளவு புரதமும் நார் சத்தும் அமினோ அமிலங்களும் இருக்குது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இதை சுண்டலாவோ பொரியலில் முளைக்கட்டி சேர்த்தோ பயன்படுத்தலாம். சப்பாத்திக்கு கோதுமை மாவு அரைக்கும் போது இதை 1 கிலோவுக்கு 100 கிராம் சதவீதம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான அளவு புரதம் கிடைச்சிரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சியா விதைகள். அதிக புரதம் நிறைந்த சியா விதைகளில் ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவி செய்யுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி போன்ற நட்ஸ் வகைகள். பாதாம் முந்திரி பருப்பு வகைகள் கொட்டை வகைகள் புரதத்தின் சிறந்த மூலம். தினசரி உணவுகளில் இவை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு போதும். சிக்கன் முட்டை நம்ம சாப்பிட்ணுங்கிறத விட இந்த பொருட்கள் சாப்பிட்றது சைவ உணவு பிரியர்களுக்கு புரோட்டீன் சத்தை உடம்புல போதுமான அளவுக்கு கொடுக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.